பார்க் படத்துல ஒரு முக்கியமான காப் ரோல் நான் பிளே பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் எனக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் வந்து ரொம்ப போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேயா நடிக்கும் போது இடையில காமெடி வரும், சிரிக்கணும், அழுகணும், கோவம் ஒரு எல்லாமே. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஒரு லாங்குவேஜில் பேசி நடித்தா பரவாயில்ல, பேய் வேறு லாங்குவேஜில் பேசும், அவங்க வேறு லாங்குவேஜ், ஸோ அந்த லாங்குவேஜையும் கரெக்டாக கேட்ச் பண்ணி ரெண்டு பேரும் ரொம்ப போட்டி போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு எல்லாரும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காற்றும் பூமியும் சிறகசைக்கும் சின்ன பறவைகளும் வந்தமரும் ஆலமரத்து கிளையும் இலையும் வீசும் பேசும் அற்புத இசையாய் தமிழ் தெலுங்கு கன்னடம் என்று பல மொழிகளில் நல்ல பாடல்களை இதயம் தரும் இசையாக தரும் இசையமைப்பாளர் அமரா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சடனா இப்படி புகழ்ந்துட்டாங்க என்ன தமிழ் தெலுங்கு எல்லாத்துலயும் எனக்கு அப்படி யாரும் கூப்பிடுறாங்க ஸ்பெஷலாக நினைச்சிட்டாங்க. எனக்கு என்னை நம்பி இந்த படம் கொடுத்ததுக்கு இகேஎம்க்கு ஒரு நன்றி தெரிவிச்சிடேன். அதுலேயும் நம்பி பணத்தை போட்டதுக்கு அக்ஷயா மூவிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆக்டர்ஸ் சரியா பேச வராது, எல்லாரும் கொஞ்சம் பேசுறேன் கேளுங்க ப்ளீஸ். ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச என்னோட டெக்னீஷியன்ஸ் என்னோட குரூக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றி. நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார், தேங்க்யூ. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். மலர்களே மறைந்து பார்க்கும் பெண்ணழகு என்று செல்வோமே இப்போது நேரில் பார்க்கலாம். கன்னடத்தில் நேஷனல் அவார்டு வாங்கின செகண்ட் ஹீரோயினாக நடித்திருக்கக்கூடிய நீமரை அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஓகே, மலை வணக்கம். ஹலோ மச்சாஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் தமிழ் மூவி பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்த்து பார்த்து எனக்கு மூவில ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்போ நான் தமிழ் கூட கத்துக்கிறேன். அப்புறம் கடவுள் ஆசீர்வாதம் கெடுத்ததும் எனக்கு முருகன் சார் கொடுத்ததும் முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நான் எப்பவுமே நீங்க மறந்து போக மாட்டேன். அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர், நீங்க ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அவர் கூட இப்படம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்க பார்த்து எல்லாமே கேக்கிட்டதுல எல்லாம் நல்லா வந்துருச்சுல. நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல 9th படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர் போகும், படம் பாக்குங்க. நீங்க ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் நான் எதுவுமே ஏதாவது தப்பா பேசிட்டு எனக்கு பேசுறது எல்லாத்தையும் விட்டுருங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, இனிய இரவு, அந்த டைட்டில போட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கனா காலங்களில் கண்டெடுத்த நடிகர், 25 ஆண்டுகளாக சின்னத்திரை பெரிய திரை என்று வரும் வாய்ப்பை தவறவிடாமல் தன்னை வளர்த்து கொண்டு வருபவர். சமூக அக்கறையோடு உதவும் உள்ளத்தில் மாசில்லா மனசாக திகழக்கூடிய பிளாக் பாண்டி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அன்பான வார்த்தைக்கு நன்றி. அன்பு உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க டீமுக்கு, எங்க டைரக்டர் ப்ரொடியூசர் என்டையர் டீம் உழைச்சி அத்தனை பேருக்கும் நன்றி. இங்க சீஃப் கெஸ்ட் ஆகிற என்னுடைய சக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. தமன் சாருக்கு நன்றி, ஒரு அருமையான அற்புதமான நடிகர்,
அதாவது ஒரு எந்த ஒரு ஈடு இல்லாம எல்லாத்துக்கும் கூட இருந்து நான் நிறைய கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அதுல தமன் பிரதர் பத்தி சொல்லி ஆகணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கிற ஒரு அருமையான ஹீரோ. ஸோ அதாவது பிசினஸ் வரைக்கும் சொல்றேன், இன்னும் வரைக்கும் அவர் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரோடய ஒர்க் பண்ணது. மிக நம்மளுடைய ஊரக நண்பர்கள் சகோதரர்கள் கண்டிப்பா எத்தனையோ பிரபலங்களை நீங்க வளர்த்து விட்டதுனால நீங்க பிரபலங்களா இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களால உருவாக்கப்படணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து ஏன் கவிதை சொன்னேன்னா, எங்களுக்கு ஸ்பாட்ல என்டர்டைன்மெண்ட்டு எங்க தமிழாசிரியர் தான். ஏன்னா எங்க தமிழாசிரியர் வந்து எங்களுக்கு பாராட்டத்தை தாண்டி இப்ப அவர்கிட்ட கேட்ப சில டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்கும்போது அவர் எப்படி எங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன தர்றாரு அதை கொஞ்சம் சொல்லிட்டு அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதுனவங்களும் நிறைய எழுதியிருக்காரு. ஆனா இந்த இன்ஸ்டாகிராம்ல இன்பம் தரது மட்டும் எப்படி யோசிச்சீங்க அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு பெரிய டெஃபினேஷன் கொடுத்தாரு. இந்த ஆடி லாட்ஸ்லாம் பத்தாது அந்த அளவுக்கு ஒரு இளமை. அதாவது ரிட்டையர் ஆக போறாரு ஆயிட்டு பாருங்க, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர் செய்யற எல்லாம் பண்ணி திருப்பி 25 வயசுக்கு பின்னாடி போயிட்டாரு. அதனால எப்படி சார் எழுதுனீங்க? ஏன்னா வைரமுத்து எல்லாம் எழுதியிருப்பாங்க, தப்பு தண்டா தப்பு தண்டா தலைவாணி செய்வா வெயில் பரவாயில்ல இடங்களை விளையாடி தொடுவா, அது மாதிரிதான் வார்த்தைகள் வரும். இதை மட்டும் எப்படி சார் எழுதுனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பெரிய டெபினிஷன் அது அடுத்தடுத்து இதை கண்டிப்பா கொடுப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்துல வந்து சக ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த என்னுடைய டைரக்டர் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஒரு அருமையான மனிதர், வளராத வழியில வரக்கூடிய ஒரு மனிதர். அவரு அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு இயக்குநருக்கு படம் கிடைக்கிறது பெரிய விஷயம், அப்படி கிடைச்சி ரொம்ப டிரைவரா இருந்து சினிமா இண்டஸ்ட்ரியில டிரைவரா இருந்து இப்போ ஒரு அசோசியேட்டரா மாறி அப்புறம் அசோசியேட்டா மாறி ரொம்ப போராடி அந்த படத்தை வந்து அவர் கிடைச்சிருக்கு. அதுக்கு அப்படி ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்த எங்க தயாரிப்பாளர், அதாவது தயாரிப்பாளருக்குள்ள எத்தனையோ விதமான தயாரிப்பாளர் இருக்காங்க. இங்க இருக்கிற ஊர நண்பர்களே தெரியும், சில பேர் காசு வரும் காசு வராது. ஆனா எங்க தயாரிப்பாளரை பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பெண்டிங் கிடையாது. ஷூட்டிங் முடியும் போது எல்லாரும் பேமெண்ட் வாங்கி அவங்க வீட்டுல சந்தோஷம் வாங்கினாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யாருக்குமே உருவா கிடைக்கல. சாப்பாடு 3 வேளை சிறப்பா போட்டாரு, தங்க நேரத்தை சிறப்பா கொடுத்தாரு, யாருக்கு எந்த வஞ்சனையுமே வைக்கல. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர், அவர் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படம் எடுக்கணும். எங்க முருகன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இன்னும் பல இயக்குநர்கள் கஷ்ட உதவிகள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தரவு நிறைய வசதியை கொடுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தாலும், ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாலும், எல்லா கிராஃப்டுக்குமே வேலை. அதனால நீங்க நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, நன்றி. எல்லாம் நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம், குதிரைவால் தொடங்கி பாக் என்று அடுத்தடுத்து தமிழ் சினிமாவின் நம்பிக்கை தரும் கதை நாயகி. கண்களும் முத்துப்பல் சிரிப்பாய், சூரியனும் சுடர்விடும் அப்பிள் கண்ணமாய், வானம் போல் அழகான செம்பருத்தியாய் கதாநாயகி ஸ்வேதா சாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ மேம், இவ்வளவு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ சோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃபேமிலி, இவ்வளவு சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. நான் வந்ததுக்கு அப்புறம் உடனே நான் பாக்குறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம், ஏன்னா நான் த்ரூ அவுட் டிராவலர் இருக்கேன்னு நான் நம்பி உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறேன், ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு, ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம். ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ, கண்டிப்பா எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக இளமை துடிதுடிக்க இதயம் படபடக்க பார்க் இசை தந்த ஆரோக்கியராஜ் டிராக் மியூசிக் இது வாங்கியிருக்காங்க, அவங்களை இப்ப பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த படத்தினுடைய பார்க் படத்தினுடைய ஆடியோ உரிமையை நாங்கள் தான் வாங்கினோம். பட் இந்த படத்தை அஜய் ஃபில்ம் ஃபேக்டரி வந்து இந்த படத்தை எடுத்துட்டு வந்தாங்க. படத்தினுடைய பாடல்களை கேட்ட உடனே பாடல்களில் நாங்கள் பெரிய படங்கள் நிறைய படங்கள் பண்ணது, நாங்கள் உயிரெல்லாம் என்னுடைய படங்கள் தான், காக்க காக்க உயிரே காதல் சித்திரம் பேசிட்டு இந்த மாதிரி நிறைய படங்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப செலக்டட் மூவிஸு படம், ஒரு பாட்டை கேட்ட உடனே அந்த பாட்டினுடைய விஷயம் நமக்கு தெரியும். அந்த இந்த பாட்டை பார்த்த உடனே எத்தனையோ படங்கள் எங்கள்கிட்ட வருது. பட் இது ஒரு ஸ்பெஷலான படம் இது. அது மாதிரி படமே கூட பார்த்தவங்க ஒரு சிலர் படம் பார்த்துருக்காங்க, பார்த்தவங்க சொன்னாங்க படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக வரும்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அந்த படத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம்.
வெளியிட்ட ஒரு 3 டேஸ்லயே வந்து ட்ரெய்லர் வந்து லேக்ஸ் கணக்கில் போயிருக்கு, வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி பாடல்களும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண இன்னைக்கு லிரிக் வீடியோ அது கூட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதனால எங்க கம்பெனியின் சார்பாக, ட்ராக் மியூசிக் சார்பாக இந்த படத்தில் என்னுடைய தயாரிப்பாளருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா படங்கள் தயாரிப்பது என்பது இன்னைக்கு வந்து பெரிய கஷ்டமான விஷயங்கள். ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமா எடுத்துட்டு வந்ததுக்கு தயாரிப்பாளருக்கு, பெரிய படமா வரும் கண்டிப்பா, நீங்க படம் ஆஃப்டர் ரிலீஸ் பார்ப்பீங்க, அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ண போறாங்க படத்தை. ஸோ தயாரிப்பாளருக்கு நன்றி. படத்தினுடைய இயக்குனர், படத்தில் நடித்த அடுத்த நடிகர்கள் நடிகைகள் அத்தனை பேருக்கும், இதனுடைய டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருவருக்கும் என் கம்பெனி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.